எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் பட்டிக்காடு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் எப்பிடமிக் அது பரவாமல் இருக்கிறதுக்காக ஸ்கூலு யூனிவர்சிட்டி இதெல்லாம் இப்போ மூடி இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபார்மசி இதை மூணு தவிர கான்சன்ட்ரேட் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையுமே மூட சொல்லிட்டாங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்து வந்து ஒரு சின்ன நாடு, கம்மியான மக்கள் தொகை கொண்ட நாடு, இந்த மாதிரி அதிகமாக பரவுறதை தடுக்கிறதுக்காக ஒரு அவசர சட்டமாக இப்போ எல்லாத்தையும் மூட வச்சுட்டாங்க. இதனால் இந்த நாட்டுக்கு வந்து அதிகமான எக்கனாமிக் க்ரைசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு கட்டுக்குள்ளே வரணும்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா இது அதிகமாக தொடர்ந்துகிட்டே இருக்காமல் ஒரு கட்டுக்குள்ளே வரணும். எல்லா நாட்டுக்கும்னு இந்த ஒரு இந்த வைரஸ் பாதிப்பு கட்டுக்குள்ளே வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த கொரோனா வைரஸ் பற்றி ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. பிகினிங்கில் அந்த ஹூஹான் அந்த சிட்டியில் பார்த்தது இதெல்லாம் பார்த்தம்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதிலே பயந்து தான் இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒருத்தர் சுவிட்சர்லாந்துக்கார் வந்து ஆர்டிஎஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு ஸ்கைப் மூலம். அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து குவாரண்டைனில் இருக்கார், ஒரு தனி வீட்டில், அவருக்கு யாருமே இல்லை. பையன் வந்து 10 டேஸ் கழித்து தான் வந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் மாதிரி தான் இருந்துச்சு 1 வீக்கு. இப்போ எனக்கு நல்லா இருக்கிறேன். நேற்று பையன் வந்தான், எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு. ஐயோ, நம்ம என்னமோன்னு நினச்சோம். ஸோ பரவாயில்ல, ஸோ சாதாரண ஃபீவர் சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரசம் இஞ்சி வந்து உண்மையிலே அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா அதோடைய மகத்துவத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அது என்னுடைய நாத்தனார் வந்து 1 வீக்காக காய்ச்சல், இங்கே என்னதில் கழுத்து வீங்கி இருக்குது, ஃபுல்லாக சளி, எல்லாம் வெளியே வரல, டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து கொடுத்த மருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க, ஒன்றுமே சரியாகலை. காய்ச்சலும் இருக்குது, சளி அதிகமாகிட்டே இருக்கா. அப்புறம்தான் நான் 2 நாள் ரசம் நல்லா கொஞ்சம் காரம் சரமாக வச்சு கொண்டு போனேன். ரசம் 2 நாள் ரசமும் 2 நாளைக்கு இஞ்சிட்டி வச்சு கொண்டு போனேன். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க, அப்புறம் 2வது நாள் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக மூக்கிலேருந்து முக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த இஞ்சிட்டி குடித்த பிறகு. அப்புறம் ரசத்தையும் சாதத்தில் போட்டு கரைச்சி சாப்பிட்டு கொஞ்சம் இருந்ததையும் குடித்தாங்க. அப்புறம் 2வது நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 3வது நாள் நான் சாப்பாடு செஞ்சுட்டு கால் பண்ணேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ நல்லா இருக்குது, இங்கே வர வேணாம், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ரசத்துக்கு இவ்வளோ ஒரு இதுன்னு. நான் அப்போ தான் அதுவும் எனக்கு ரசம் வச்சு கொண்டு போகணும்னு எனக்கு ஐடியா இல்லை. எங்கள் அம்மாட்ட கேட்டு எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி சளியாக இருக்குன்ற ரசம் வச்சு கொடுத்தா அந்த சளி இறங்கும், அதே மாதிரி இஞ்சிட்டையும் வச்சு கொண்டு போகணும் சொல்லும்போது தான். அப்போ தான் இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் இஞ்சி ரசம்லாம் இது கண்ட்ரோல் ஆகுங்க. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது அது உண்மை தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வாரமாக அவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு சளியும் போகல காய்ச்சலும் போகல, அவ்வளோ அவதிப்பட்டாங்க. ஆனால் அந்த 2 நாள் ரசம் வச்சு குடித்தது, அந்த இஞ்சிட்டி குடித்தோடனே உடனே எழுந்திரிச்சிட்டாங்க, 3வது நாளே அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய சாப்பாடே ஒரு மருந்து தான், அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் நம்ம சாப்பாடே ஒரு மருந்து தான், அதனால் இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்தியாவிலலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு அதிக வெப்பமாக தானே இருக்கா, அவ்வளோவா பரவுறதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே வந்து இப்போ இத்தாலி, இப்போ சுவிட்சர்லாந்துலாம் ஈரப்பதமாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் வெயில் வரலை. வெயில் வரணும்னா நல்ல வெயில் அடிக்கணும்னா ஏப்ரலுக்கு மேலே தான் ஆகுங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே தான் இப்போ கொஞ்சம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கணும். ஸோ அதிகமாக பரவுறதுக்கு மற்றவங்களுக்கு கை கொடுக்கறது இல்லை, கை கொடுக்கக்கூடாது, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க, வேலைக்கு வர வேணான்னு. ஸோ வேலை இழப்பு ஊதியம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன். ஸோ இந்த நிலைமை கட்டு
கட்டுக்குள்ளே வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்தியாவில் உள்ளவங்க இப்போ நான் பார்க்குறேன் எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அது தேவையில்லாததான். கொஞ்சம் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்து கையை கழுவுறது, சாப்பிட்ற பின்னாடி அந்த மாதிரி செஞ்சிட்டாவே அதுவே போதும். அதே மாதிரி இது ரொம்ப பயப்படுற மாதிரி அது நம்ம மீடியா நம்மளை அப்படி பயமுறுத்தி வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்று, இது வந்து அவ்வளோ இப்போ இன்றைக்கி நான் டாக்குமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி கொரோனா வைரஸ் பண்ண ஒரு 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த மாதிரி வயசானவங்களுக்கு தான் அதிகமான ரிஸ்க் அப்படின் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக வெப்பம், ஸோ ஈரப்பதம் இருக்கிறதுல தான் வைரஸ் ரொம்ப பரவுறது அதிகமாகும். ஸோ இப்போ இங்கேயும் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாத்தையும் யூரோப்லேயே எல்லாத்தையும் உடனே மூடுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்ப்ரிங் வந்த கூட கொஞ்சம் வெயில் வந்த பிறகு அந்த இது நிலைமை கட்டுக்குள்ளே வந்து